வணக்கம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி ஆகட்டும், எந்த ஒரு கிரகத்தினுடைய சாரமும் வந்து பார்த்திங்கன்னா, காலங்காலமாக வந்து நம்மளுடைய பூகோள நிலைமைகள், நாட்டில் எப்படி இருக்கும், மற்ற எல்லா நாட்டிலையும் மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த வந்து அடிப்படையில் தான் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கும். ஒவ்வொரு நம்ம சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், காலப்போக்கில் வந்து அறிஞர்கள், ரிஷிகள், சியர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள், இதை வந்து மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு இது எந்த இவ்வாறு வந்து இது வந்து பலன்கள் கூற முடியும், இதனுடைய போக்கை வைத்து, அதாவது கிரகச்சாரத்தை வைத்து தனி மனிதர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்ன்றது ஒரு லாஸ் அண்ட் பைலாஸ், நிறைய விதிகள் வகுக்கப்பட்டிருக்கார்கள். அது வந்து இன்றைக்கு காலகட்டம் வரப்போ அதுக்கு ஒரு மாற்றுதல், அது வந்து எப்படி செயல்படும், அவர் எப்படி அந்த அதனுடைய அறிகுறி என்னன்றது நம்ம பார்க்குறப்போ, குரு பயிற்சி அப்படின்றது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னியாலேருந்து துளாராசிக்கு வர ஒரு காலகட்டம். ஏறத்தாழ அனதர் 12 மாதம் துலால குருவனுடைய சஞ்சாரம் இருக்கும். குருவனுடைய மாற்றத்துக்கும் மற்ற கிரகத்தினுடைய மாற்றத்துக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் என்னன்ற, குருவனுடைய மாற்றத்தில் எந்த மாற்றம் இருந்தாலும் குருவனுடைய பார்வைகளால் நிறைய ஒரு ஜாதகத்தில் வந்து நண்பர்கள் நடக்கக்கூடிய அறிகுறியை வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான ஜாதகங்கள் பார்த்தோம்னா எல்லோரும் ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் நிறைய பேர் பிறந்தாலும் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ ஏதாவது இருந்தாலும் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு வந்து இந்த குரு பார்வையால் அது நடக்காமல் போயிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம வந்து அறிகுறியை பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த குரு வந்து கன்னியாராசிலேருந்து ஒரு துளாராசிக்கு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா, கன்னியான்றது ஒரு பேரன்சைன் அப்படின்வாங்க. பெரும்பாலான நாட்கள் கன்னியால் குருவில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த வறட்சி இந்த மாதிரி போக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸ் அப்படின்றான். இவன் நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ் பொறுக்கிறது டிலே ஆகுறது எல்லாம் ஒரு நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து, ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் துலா வந்து இவந்தோ ஒரு எனிமி பிளேஸாக இருந்தால் கூட, சத்ருஸ்தானமாக இருந்தாலும் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அடிப்படையாக வந்து குருவனுடைய பார்வை, தனிப்பட்ட முறையில் குருவனுடைய சஞ்சாரத்தினால் ஜாதகத்தில் சொல்லப்படுறதுன்னு அவங்கவுங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி, கிரக நிலைமைகள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த குருவனுடைய மாற்றம், சனியினுடைய சஞ்சாரம், மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கோச்சார பலனை வந்து அன்றாட தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சந்திரன் அடிப்படையாக நம்ம ஏறத்தாழ ஒரு நாளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனையும், அதே மாதிரி வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னால் மற்ற கிரகத்தினுடைய சாரத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக பார்த்து தான் வந்து நம்ம அடிப்படை ஒரு கோச்சார பலனை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக வந்து ஒரு இது, அது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சியில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ்ஸு, மற்ற சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பற்றி ஒரு அறியாமை. ஸோ அடிப்படையாக யார் கோச்சாரம் பார்க்கணும் அப்படின்னாலும் குரு மாற்றத்தையும் எடுத்துக்கிட்டு குருவனுடைய பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஜாதகத்தில் வந்து தன்னுடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு குரு சஞ்சாரம் இல்லாமலும் சனியினுடைய சஞ்சாரமும் ராகுகேத்தினுடைய சஞ்சாரமும் பார்த்துக்கிட்டு மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்கிற ஒரு தன்மைன்றது. ஸோ அதை பொறுத்து அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு எங்கே அவைலபிலிட்டியாக அருகாமல் இருக்கிற ஆஸ்ட்ராலஜர்ஸோ தெரிஞ்ச ஆஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக வந்து வெறும் ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் நிறைய நன்மை நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து கன்னியாராசிலேருந்து கன்னியாலேருந்து துலாக்கு வர ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான காலகட்டமாக கோச்சார ரீதியாக நினைக்கலாம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா இந்த குரு மாற்றமே ஆற நேரத்தில் வந்து சனி வந்து வக்கரமாக இருந்து 6ல் சஞ்சரிச்சுண்டு அக்டோபருக்கு அப்புறம் திரும்பி 7ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால என்ன ஆகுன்ற ஒரு அச்சம் இருக்கலாம். அதே நேரத்தில் 5ல் வர குருனா வந்து எல்லா விதமான நன்மையும் கொடுக்குற ஒரு காலகட்டத்தை
இது வந்து நம்ம ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இந்த ராகு எதிர் டிரான்சிட் வந்து ரெண்டில் ராகு வந்து வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கலாம். இந்த முழுமையாக ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய வந்து தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் அங்காரகனுடைய சாரமும் சந்திரனுடைய சாரமும் சேர்ந்து குரு சுக்கிரனுடைய குரு சனியினுடைய நம்ம மாற்றங்களும் பார்த்துக்கிட்டு கூட வந்து நம்மளுக்கு வந்து இந்த சந்திரனுடைய அடிப்படை அன்றாடவருடைய மாற்றங்களும் பார்க்குறப்போ கோச்சார பலன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். ஒரு தினப்பலனாக இருந்தாலும் சரி, அது வார பலனாக இருந்தாலும் சரி, எதுவுமே எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்கிறப்போ தான் அதனுடைய நன்மைகள் தெரியும். அப்படி பார்க்குறப்போ செப்டம்பர் 12 குரு ஐந்தாம் இடத்தில் வர்றதுனால இவ்வளோ நாள் இவங்களுக்கு வந்து மூணில் ராகு வந்து நிறையா வெற்றி கொடுத்துருக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டம் பார்த்தா பெரும்பாலான முதன் ராசிக்காரங்களுக்கும் எந்த விதமான நன்மையும் நடந்திருக்கிறதுக்கு அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்தால் தவிர நிறைய பேருக்கு வந்து எந்த விதமான நன்மையும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் வந்து இப்போ 6 சனி இருப்பதனால செப்டம்பருக்குள்ளே அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு அவங்க எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த 5 குரு செப்டம்பர் 12 நவம்பர் மாதமும் அந்த நேரத்தில் 6 சனி இருக்கிற இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தோம்னா அவங்க வீட்டில் அவங்க இவ்வளோ நாள் பெண்டிங் நிறைய விஷயங்கள் கல்வி ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா சொந்த விஷயங்களோ ஏதாவது வந்து ஒரு பெண்டிங் அதை வந்து நிலுவையில் இருந்தால் அதை வந்து இப்போ வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். பெரும்பாலான வீட்களில் வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் பெண்ணோ குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு ஆம்பளை பையனாக அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த சனி வந்து அக்டோபருக்கு அப்புறம் திரும்பியும் வந்து 7 இடத்துல போகிறதுனால ஜென்ரலாக இந்த கண்ட சனி அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் மனதில் வந்து நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறதுனாலையோ இல்லை ஜோதிட அறிவு கொஞ்சம் இருக்கிறதுனாலையோ இருக்கும். பெரும்பாலும் இந்த கண்ட சனின்ற சொல்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு தவறான போக்கும் இருக்குது. சனி வந்து எப்போவுமே 7 இடத்துல வந்து டைரக்ஷனல் ஸ்ட்ரெங்க்னுவாங்க, அதை வந்து அடிப்படை ஜாதகத்தில் எடுத்துக்கிறாங்களே தவிர கோச்சாரம் வரப்போ அதை யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி 7 இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவானா ஒன்றும் கிடையாது, தன்னுடைய பார்வையினால் லக்னத்தை ராசியை பார்க்குறதுனால தன் அறியாமல் ஒரு சோம்பல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு குரு 5 இடத்துல இருக்கிற ஒரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை அந்த சோம்பல்னால் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது அப்படின்னு இந்த நேரம் வீணாக போகிறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் இனிஷியலாக இப்போ பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து சூரியன் புதன் சுக்கரனுடைய சஞ்சாரங்கள் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து திரும்பியும் கடைசி 3 நல்லா இருக்கிறதுனால பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம் பெரும் ஒரு வெற்றிகரமான ஒரு போக்கை நோக்கி கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் தெரியும். எல்லா துறையில் இருக்கிற மக்களுக்கும் வந்து இது ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை அமையும். நம்ம தனிப்பட்டமாக இந்தெந்த பலன் நடக்கும்னு சொல்கிறது விட அவங்கவுங்க எடுக்கிற முயற்சியில் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் அமையும். அதில் வந்து பார்த்தோம்னா மிருகசீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட நோய்களும் இல்லை ஒரு சில நேரத்தில் கண் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்களும் அடிபடுற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் திருவாத நட்சத்திரன்றது ஒரு ரெபல்லிய ஸ்டார், அது வந்து தான் நினச்சதை எது வேணாலும் எதிர்த்து சாதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதையும் மீண்டு ஒரு நல்ல பலன்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் தன்னுடைய குடும்பத்தோட ஒரு ஹாலிடேஸோ இல்லை குடும்பத்தோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காலகட்டமாக இது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து 7 இருக்கிற சனினாலையும் 2 இருக்கிற ராகுனாலையும் நடக்கக்கூடிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தடுங்களையோ ஒரு தீங்கையோ நம்ம போக்கணும்னா அருகில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ராகுக்கு பிரீதியாக வந்து துர்கையை வழிபடுறதும் செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் வந்து பசுக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து கோ பூஜ்யம் இல்லை கோவுக்கு வந்து இது தீவனம் கொடுத்துட்டு வந்தால் வாழ்க்கை ரொம்ப மென்மையாக இந்த வருஷத்தை அமைச்சிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒரு வழியும் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்.